Hi guys, welcome back to Gaming with KVS channel. Now, well, KVS, okay. In this video, we will talk about this. So, no medikit challenge. So, medikit poda kuda adu abindra oru challenge da. So, idu eduthu pannirukom. So, in the video eppadi irukku abindra adu paarenga. So, indha video pidichancha marakama oru like kudunga. Marakama unga friends ku share panni avangaliyum namma channel subscribe panna solunga. So, pona video ku vandu paathina ya friend phone panni sonna idhu mari எல்லாமே சூப்பராக நீ பண்ணுற வீடியோ அப்படின்னா சரிடா தேங்கு சரின்னு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது மிஸ்டேக் சொன்னால் என்னதுன்னா ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக நானும் அதை ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படி தான் தெரிஞ்சது ஸோ அதை நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது முடிஞ்சாக்கா அதை நான் கிளியர் பண்ணிவிட்டு போடுறேன் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைம்ஸ் கிளியர் பண்ணிட்டாக்கா அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் ஆகிடும் ஓகே சொல்லிகிட்டே இருக்கச்ச நம்மளை போட்டானுங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொன்று சொன்னான் அவங்க அண்ணன் தான் சொன்னாங்கிறது என்னதுன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ போகிறச்சு ஃப்ரீ ஃபயர் பற்றி மட்டும் பேசுகிறா ஏன்டா கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறேன்ட்டு ஸோ பரவாயில்ல பார்க்குறவங்க அந்த கிரிக்கெட்டை பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படி இல்லாட்டி நீங்கள் மியூட் போட்டு வீடியோ மட்டும் பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ ஓகே இங்கே ஒருத்தர் சம்மடி அடிறான் கமாண்ட்ரா 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 வேறு லெவல்ரா வேறு லெவல்ரா சஜ் சாஜா என்ன பேர்னு தெரியல லீ ஓகே அப்படி கொடுக்கண்டி தான் எல்இ லீ ஓகே ஸோ ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேரக்ட் என்ன பெட் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் கோயினு ஏன்னா க்ளூவால் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்துச்சுல ஸோ மெசேஜ் அதனால தான் ஓகே இங்கே தான் இங்கேயும் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இவனையே பார்ப்போம் ஏன்னா இவங்க ஏதோ கான்ஃபிடென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக மேலே ஏறிட்டுருக்கான் ஸோ கண்டிப்பாக இவன் தான் அடிப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஓகே அங்கே மேலே நிற்கிறான் பார்த்துட்டேன் நானே ஸோ ஓகே போடு 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 வேறு லெவல் போட்டாச்சு ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ரவுண்டில் வேறு லெவலில் நம்ம டீம்மேட்ஸ் அடித்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வேறு மெடிக்கிட் நோ மெடிக்கிட் சேலஞ்சாக சரி நம்ம புஷ் பண்ணக்கூடாது புஷ் பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடியே பம்பி 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 விளையாடுவேன் ஆக்சுவலாக இந்த ரவுண்ட்லேயும் ஒரு கில்லு வந்திருக்க வேண்டியது என் டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி அப்படிக்கா சுற்றிட்டு வந்து பின்னாடி அடிச்சிருவான் ஸோ என்றைக்குமே கைஸ் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னதுன்னா எந்த ஒரு எனிமியும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிக்கக்கூடாது ஓகேவா நான் அப்படி அடிப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ எப்பயுமே அடிக்கக்கூடாது எதனால்னா நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்க வீரன்ஸ் ஓகேவா ஸோ ஒரு தைரியமான வீரன்ஸ்னே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பின்னாடி இது பண்ணி அடித்தாக்கா மற்றவங்களாம் என்ன பண்ணுவான் ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகே இங்கே க்ளூவால் போட்டு பிளாக் பண்ணிவிட்டு வந்தாக்கா நம்ம டீம்மேட் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவால் பிரேக் பண்ணிட்டு செம்மட்டி வாங்கிட்டு ஓட்டானே ஜோயோ ஐயோ சரி ஓகே செம்ம டேமேஜ் தான் வாங்கிட்டான் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த ரவுண்டு ஓகே அவனை எப்படியா முடிப்போம் அப்படின்ட்டு தான் நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கேன் பட் நம்ம டீம்மேட் ரெண்டு பேரை நாக் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஸோ 3v6 2 ஐயோ இதான் சொல்லவே வரலையா ஸோ ஒரு இடத்துல பிளாக் ஆகிருக்கோம் ஸோ நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கே வைக்கல கைஸ் எதனாலனா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறச்சு சவுண்டோட ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கேம் சவுண்டு ஓகேவா ஸோ கேம் சவுண்டோட ரெக்கார்ட் பண்ணுறேன் இதுக்கு மேலே எதனால்னா சப்போஸ் அப்படி கேட்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால தான் ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதை ஸோ முடிஞ்சாக்கா கண்டிப்பாக போகிறோம் ஓகேவா ஓகே ஓகே பின்னாடிலேருந்து அடிக்கிறான் நம்மள ஓகே 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 எங்கடா இருக்கான் தோ தான் இருக்கான் டச்சு உள்ளே போய் ஐடி எடுத்துகிறானே ஐடி எடுத்துகிறானே ஸோ அவன் ஆக்சுவலாக மெடிக்கெட் போடுறான்னு நினச்சிட்ருக்கேன்னா ஸோ உண்மையிலேயே மெடிக்கெட் தான் போகிறான் போல இருக்குது ஸோ ஓகே அவன் அங்கே போகிறான்டா டே 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 இருடே அது ஏங்கிள்டா 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 அடா பாவி சரி நான் அடிக்க வேண்டிய கில்லடே அஷ்ரல் நட அஷரஃபுல் அஷ்ரஃபுல் போல இருக்குது பேர் என்ன பேர்னு ஒழுங்காக வைங்களோட அடைய பேர் உங்கள் ஆக்சுவலாக அது அவன் பேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கலாம் இருந்துட்டு போட்டால் நமக்கு என்ன வந்தது நம்ம உண்டு நம்ம ஜோலி உண்டுன்னு இருக்கணும் மற்றவங்களுக்கு பேரெல்லாம் பார்த்து நோட்டிகிட்ருக்கூடாது ஓகேவா ஸோ விட்டுருணும் அதெல்லாம் ஸோ ஓகே ஆக்சுவலாக நானே வந்து பார்த்தீங்கன்னா பேர் மாற்றலான் இருக்கேன் நேமு ஸோ என்னென்ன மாற்றலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNKVSYT அப்படின்னு மாற்றலான் இருக்கேன் ஸோ நல்லா இருக்கல பேர் ஸோ எத்தனை நாளைக்கு தான் இதே ஐடியில் விளையாடுது போர் அடிக்குதுப்பா ஸோ வெறுமை ஒரு ரீநேம் கார்டு கிடச்சதுன்னா அதை மாற்றிடுவோம் தான் பார்க்குறேன் ஏன்னா டைமண்ட் இல்லாடி வேஸ்ட் ஆகும் ஸோ ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன் ஸோ மாற்றினாக்கா செம்மையாக இருக்கும் உண்மையிலேயே ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு கிரனேட் போட்டிருக்கானுங்க ஓகேவா பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் இங்கேருந்து இவனுங்க போடல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்களேன் ஸோ கீழே எவனும் இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கீழே போயிடுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சிருவானுங்க நீங்களே பாருங்கள் ஸோ ஓகே 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 ஆக்சுவலாக ஃபோன் கூட இப்போ
இப்போ கீழே விழுந்திருக்கும். தூக்க கலக்கத்தில் வீடியோ பண்ணுறதுனால தூக்க கலக்கம்லாம் இல்லை. ஸோ காலையில் ஏஞ்ச உடனே தூங்கி எழுந்துட்டு பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு எல்லாம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு தான் நான் வீடியோ பண்ணுவேன். ஆக்சுவலாக M1 18 7 அடித்து எப்பரா லாங்லேருந்து அடித்தானுங்கன்னு பார்த்தாக்கா பின்னாடி ஒரு நாய் இருந்து அடிச்சிருக்குது என்ன. சரி விடுங்க, முதுகில் குத்திட்டியாடா என்ன முதுகில். சரி ஓகே, ஆக்சுவலாக இவன் என்னுடைய எனிமின்னு நினச்சிருந்தேன், பட் அப்புறம் தான் தெரியுது இவன் என்னோடய டீம்மேட்டுன்னு நினச்சிட்டு. சரி ஓகே, இந்த மேட்ச்சை விக்ட்ரி பெட்டாச்சு. ஸோ ஓகே, அடுத்த ரவுண்டு எப்படினாலும் அதான் கடைசி ரவுண்டு. ஸோ நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஃபயர் பண்ணியே ஆடுவோம் அப்படின்ட்டு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்னும் வேறு என்னென்ன சேலஞ்செலாம் போடணும்னு சொல்லுங்கள். ஸோ டெசர்ட் ஈகிள் சேலஞ்ச் அது மாதிரி ஏதாவது போடணுமா அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, இவன் வேறு ஒருத்தர் என்னென்னா மஷ்ரூம் கடை வச்சுக்கிற மாதிரி இவ்வளோ மஷ்ரூமை வாங்கி போட்டிருக்கான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து மாதிரி கொஞ்சம் இறங்கி அடிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து இறங்கி அடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு லாஸ்ட் ரவுண்டு விளையாடுனதுக்கப்புறம் தான். இப்போ பாருங்களேன், சரி என்ன இருந்தாலும் நம்ப நோ மெடிக்கல் சேலஞ்ச், ஸோ அவசரப்படக்கூடாது அப்படின்றதுனால சரி ஒரு செகண்ட் இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம் எவனா ஒருத்தனா அது வரானா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேருந்து வந்தாக்கா மேலேருந்து வரோன்னா ஈஸியாக அடிக்க முடியும் இந்த இடத்துல இருந்தாக்கா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். சரி ஓகே, எவனும் இங்கே வரா மாதிரி தெரியல. ஸோ நம்ம டீம்மேட்டும் அங்கே அடி வாங்குறானுங்க. ஸோ அவனுங்களுக்கு போயிட்டு பேக்கப் தரலாமா வேணாமா அப்படின்னு பிளான் பண்ணேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு அந்த எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தாக்கா ஓகே அவன் க்ளூவால் போட்டு ஹைட் எடுத்துட்டான். அப்போனா அவன் பெரிய ப்ரோ பிளேயராக தான் இருக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஓடுறது தான் கரெக்ட். என்ன ஓகே வகேஷ்? ஸோ ஓகே, இங்கே இடத்துல வந்துட்டான்டா MP5 போட்டுண்டா. ஏய் நகரா. ஓகே, அவன் கீழே குச்சிட்டான் நான் பார்த்துட்டேன், பட் என்னோடய டீம்மேட் பார்க்கல போல இருக்கு. ஓகே இங்கே தான் இருக்கான், போடு வேறு லெவல். இவனையும் கில் எடுத்துட்டு கில்லுலாம் எடுக்க வேணாம், அவன் கண்டிப்பாக அவுட் ஆகிடுவான். ஸோ ஓகே அங்கே தான் இருக்கான், இன்னொருத்தான் போடு வேறு லெவல் விக்ட்ரி. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி சந்திரன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் கைஸ், டாடா.